இப்போ க்வெஸ்சன் நம்பர் 5 பார்க்கலாம். இஃப் ஏ 1000 ரூபீஸ், என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆஃப் ஏலி, தென் த பிரின்சிபல் இஸ், பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 ருபீஸ். இது இந்த பிரின்சிபலை போட்டால் ஒரு பர்டிகுலர் பீரியட் தான், 2 இயர்ஸ் கழிச்சு இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றான். அப்போ எவ்வளோ பிரின்சிபல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 6%. அச்சா, 6 வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 6% அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், 6/100, அப்போ 0.06. அச்சா, இதை நம்ம வச்சுக்கலாம். அச்சா, காம்பவுண்ட் பேயபிள் ஆஃப் ஏலி அப்படின்றான். ஆஃப் ஏலின்னு என்ன வரும், அதில் டிவைடட் பை 2, அப்புறம் என்ன வரும், 0.03. இதை நீங்கள் வச்சுக்கலாம் ஆஃப் ஏலியில். அப்போ 2 வருஷத்தில் எத்தனை ஆஃப் இயர் இருக்கும், 4 இயர்ஸ் ஆஃப் இயர் இருக்கும். அப்போ என்ன ஈக்குவல்ட்டி எவ்வளோ, 4 இயர்ஸ். அப்போ நீங்கள் இப்போ கண்டுபிடிச்ச ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஏ ஈக்குவல் டு பி இன்டு 1 + R/100 ஹோல் பவர் n. அச்சா, இப்போ ஏ கொடுத்துட்டான், 1000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க, பியை கண்டுபிடிக்கணும். 1 அப்படியே வச்சுக்கோங்க, ஆர் பை ஹண்ட்ரட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், +0.03, எத்தனை பவர், 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் எத்தனை ஆஃப் இயர்ஸ், ஏன்னா ஆஃப் இயர் இன்ட்ரெஸ்ட் தான் போட்டிருக்கீங்க, அப்போ 4 ஆஃப் இயர்ஸ். அச்சா, அப்போ நீங்கள் பாருங்கள், பி அப்படிங்கிறது அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் 1.03 பவர் 4. அப்போ 1.03 பவர் 4 என்ன வருது, 4 டைம்ஸ் அடிங்க, இன்டூன்னு போட்டு 4 டைம்ஸ் அடிச்சா 2, 3, 4 அப்படின்னு என்ன வருது, 1.12550 அப்படின்னு வருது. எது இந்த வேல்யூ, அப்போ இங்கே 1000 ரூபீஸ் அப்படியே இருக்கும். இப்போ பி மட்டும் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம், பி அப்படின்னா இப்போ 1000/1.12550. ஓகேவா, கிளியரா? அப்போ 1000/1.12550 அப்படின்னு எவ்வளோ வருது, 888.49 அப்படின்னு வருது. இதுதான் வருது. அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன வரும் அதில், அச்சா வர்றது வந்து 48.49 பைசா வருது. ஆனால் இங்கே பைசா தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரூபா கரெக்டாக இருக்குது, இடத்துல 50 பைசா மேலே இருக்குது. அப்படின்னா அது 1 ரூபீ பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 80 ரூபீஸ் வருது. அப்போ அப்ராக்சிமேட் ஆன்சர் எது, ஏ இஸ் ஆன்சர். கிளியர்? அந்த இங்கே பாருங்கள் ரெண்டாவது க்வெஸ்சனு, 6th question. The population of a town increases every year by 2% of the population at the beginning of that year. ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாப்புலேஷன் 2% அதிகமாகலாம். The number of years by which the total increases the population is 40%. 40% அதிகமாகணும்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லெட் இனிஷியல் பாப்புலேஷன் வந்து வச்சுக்கங்க. அப்போ லெட் இனிஷியல் பாப்புலேஷன் 100 வச்சுக்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வரணுன்றான், 40% வரணுன்றான். அப்போ இந்த இனிஷியல் பாப்புலேஷன் அப்படிங்க பி. அச்சா, இப்போ இருக்கிற பாப்புலேஷன் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் வர்ற பாப்புலேஷன் எவ்வளோ வரும், என்ன, 140. ஏ அப்படின்னா எவ்வளோ, 100 + 40 தானே, 40%, அப்புறம் என்ன வரும், 140. அப்போ இதுதான் ஏ, இது பி, பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்கிறான், 2% அப்படின்றான். 2% அப்படின்னா 2/100, அப்போ 0.02. அச்சா, 0.02, இது புரிஞ்சிச்சா? சரி, இப்போ நீங்கள் நமக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் இயர்ஸில் டபுள் ஆகிறத பார்க்கணும். தென் 100 + 140 ஆகுதுன்னா எத்தனை வருஷத்தில் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஏ ஈக்குவல் டு பி இன்டு 1 + R/100. இது வந்து ஃபார்முலா. அப்போ இங்கே ஏங்கிறது என்ன பண்ண, 140 ரூபா. சரி, 140 அதான் மக்கள் தொகை. இதில் வந்து பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ, 100 பேர். அப்போனா 1 + R/100 எவ்வளோ போட்டோம், 0.2. பவர் எத்தனை வருஷம், அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 140/100, இந்த சைடு 100 வந்துடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.02 ஹோல் பவர் n. சரி, அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 0 0 அடிக்கொட்டுறோம். அப்போ என்ன ஆகிடும்,
1.4 இதுல வரும். அப்ப இங்க 1.02 power n. அப்ப n எப்படி வருது அப்படினு நீங்க பாக்கணும். n எத்தனை தடவை வரும்? அப்ப இப்ப நீங்க 1.02 இருக்கா? 1.02 ல அங்க 7 இயர்ஸ் சொல்றான், 10 இயர்ஸ் சொல்றான், 17 இயர்ஸ் அப்ராக்ஸிமேட்லி அப்படினு சொல்றான். அப்ப நீங்க 7 இயர்ஸ் போட்டு பார்க்கலாம், 10 இயர்ஸ் போட்டு பார்க்கலாம், 17 இயர்ஸ் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தா என்ன, இந்த 1.02 க்கு எத்தனை இயர்ஸ் அப்படினு போட்டு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் 1.4 வர வரைக்கும் போடணும். அப்ப நீங்க 1.02 போடுங்க. அப்படியே 2, 3, 4, 5, 6, 7 பாருங்க, 1.14 தான் வருது, அது சரி வரல. அப்புறம் 8, 9, 10 ல பாத்தீங்கன்னா 1.11 தான் வருது, 21 தான் வருது, அது வரல. அப்புறம் 11, 12, 13, 14, 15, 16, 17 1.400 வருது. புரியுதுங்களா? அப்ப எத்தனை வருது? அப்ப அப்ப 1.4ங்கிறது எத்தனை தடவை வருது? 1.02 power 4. என்ன இது, எத்தனை வருஷம்? 17 இயர்ஸ். அப்ப 7 இதனுடைய வேல்யூ என்ன? 17 இயர்ஸ். அப்ப வேல்யூ எவ்வளவு? இயர்ஸ் எவ்வளவு? 17 இயர்ஸ் தான் வந்து n. n equal to 17 இயர்ஸ். அப்ப 17 இயர்ஸ் அப்படிங்கிறது 17 இயர்ஸ்ல ஒரு பாப்புலேஷன் 2% ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 40% அதிகமாகும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆன்சர் என்ன? 17 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி, இதுதான் ஆன்சர். கிளியர்? க்வெஸ்சன் நம்பர் 7 பார்க்க போகிறோம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டினுடைய டிஃப்ரென்ஸ் ஆன் ஏ செட்டன் சம், எந்த சம்னு அவன் சொல்லலை, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஆன் ஏ செட்டன் சம் ஆஃப் மணி இன்வெஸ்டட் ஃபார் 3 இயர்ஸ். அப்போ என்ன எவ்வளோங்க? 3 இயர்ஸ். அச்சா, அட் 6% பர் ஆனம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6/100. அப்போ 0.06. அச்சா, அப்போ இதனால ஞாபகம் வச்சுங்க, இயர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். இன்வெஸ்டட் ஃபார் 3 இயர்ஸ் பர் ஆனம் இஸ், அப்போ என்னது டிஃப்ரென்ஸ்? காமன், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 110.16, 110 ரூபா 16 பைசா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்க. டிஃபரன்ஸ் சொல்லியாச்சு, இதுக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு என்ன ஃபார்முலா? எஸ்ஐக்கு எப்படியும் தெரியும், பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு போட்டுருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இல்லை பிஆர்டி பை 100 அப்படின்னு போட்டுருங்க, ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? P into 1 plus R by 100 whole power n minus P அப்படின்னு போடுவோம் இல்லையா? அப்போ அதை வந்து இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் அப்படியே அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, அங்கே பாருங்கள், பி வெளியே எடுத்துருங்க. ஆச்சா, அப்போ 1 plus P into 1 plus R by n by போடுறேன். அதை மொத்தமாக எழுதிங்க. முதல் ஃபார்முலா என்ன சொல்றீங்க? P into 1 plus R by 100 power n minus P. இது எதுக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை மட்டும் தனியாக எடுத்து என்ன வரும்? பியை வெளியே எடுத்துருங்க. பியை வெளியே எடுத்துட்டிங்கன்னா, அச்சா, 1 plus R by 100 அச்சா power n minus 1 வருமா? ஏப்பா இது இப்போ மைனஸ், இங்கே மைனஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன? பிஎன்ஆர் பை 100 வருமா? ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் 110.16. கிளியரா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், இதில் பி இன்ட்டு 1 plus R. இப்போ ரெண்டு பியும் வெளியிடுங்க, இந்த பியும் வெளியிடுங்க, இந்த பியும் வெளியிடுங்க. அப்போ வெளியெடுத்தீங்கன்னா என்ன வரும்னா, அப்போ 1 plus R by 100 ஹோல் பவர் n மைனஸ் 1 மைனஸ் என்ஆர் பை 100 வருமா? அப்போ இது ஈக்குவல் டு 110.16. இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் என்ன பி தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, ஒரு பி வச்சுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் 1 தெரியும், 1 அப்படியே போட்டுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 0.06/100 பவர் என்ன மைனஸ் 1 மைனஸ் என்ஆர் எவ்வளோ? என்ன எவ்வளோ சொன்னால் 6% சொன்னோம் இல்லையா? இல்லை என்ன எவ்வளோ? 3 இயர்ஸ். அப்போ 3 into 0.06 இல்லையா?
The useful life of a machine is estimated to be 10 years. அப்ப n வந்து எவ்வளவு? 10 years. And cost rupees 10,000. எப்பவுமே காஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பிரின்சிபல் வச்சுக்கலாம். பிரின்சிபல் 10,000 rupees. The rate of depreciation is 10%. அப்ப ரேட் அப்படிங்கிறது 10%. 10% 10/100. அப்ப 0.1. அச்சா இது ரேட் வச்சுக்கலாம். The scrap value at the end of its life. போன சம்ம நம்ம போடும்போது scrap value கொடுத்துட்டு எத்தனை வருஷத்துல ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. இங்க என்ன சொல்றாங்க? scrap value கண்டுபிடிங்கன்றாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏவ கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அப்ப ஏவ கண்டுபிடிக்கணும். ஏக்கு என்ன ஃபார்முலா? value p into 1 minus என்ன depreciation தான் நல்லா ஞாபகம் வச்சுக்க இருக்கு இருக்கு ஒவ்வொரு வருஷம் குறையும். அப்ப 1 minus r by 100 whole power n. அப்ப இங்க p எவ்வளவு? 10,000. 1 minus r by 100 என்ன? 0.1. whole power என்ன? 10 years. அப்ப இத நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அப்ப 10,000 into 1.1 whole power 10. இப்ப 1.1 whole power 9 க்கு என்ன போடுங்க? 1.1 whole power 9. சாரி இது வந்து கொஞ்சம் இருந்தா 1 minus 0.1 அப்ப என்ன வருது பாருங்க? 0.9 whole power 10 ஆச்சுங்களா? அப்ப நீங்க இதுல 0.9 எத்தனை தடவை பண்ணோம்? 10 டைம்ஸ். அப்ப 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 போட்டீங்கன்னா என்ன வருது? 0.3486 78 4 into 10,000 இல்லையா அப்ப இதை 10,000 மல்டிப்ளை பண்ண என்ன வருது 3486 78 பைசே இதுதான் வந்து இதனுடைய ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் மெஷின் ஆஃப்டர் 10 இயர்ஸ் இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 9, the rate of interest corresponding a nominal rate of interest 7% per annum convertible quarterly is அப்படினு சொல்றோம். ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்திருக்கான். எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிக்கணும் நம்ம. எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? ஈக்குவல் டு 1 + r / 100 ஹோல் பவர் n - 1. ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்ப நீங்க ஆர் இங்க என்ன வருது பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% per annum. அப்ப கோட்டேலி என்ன வரும், கோட்டேலி 7/4 அப்ப 1.75 ஆச்சுங்களா, 1.75 அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இப்ப நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இது டிவைடட் பை 100 என்ன வரும், 0.17.0175 வருமா? இது கிளியர். இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ண வருது, 1 + R/100 என்ன 0.0175, எத்தனை வருஷத்துக்கு பாரு, சாரி அதாவது குவார்டர்லி. அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 quarter, அப்போ 4 - 1, அப்போ 1.0175 4 - 1. அப்போ நீங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 1.0175 × 4 = 2, 3, 4. அப்போ 1.071859 - 1, அதில் ஒன்று போச்சுன்னா மீது எவ்வளோ வரும், 0.071851 ஆச்சுங்களா. இப்போ × 100, இதை 100 அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7.18 அங்க கொடுத்துருக்காங்களா, 7.18%. அப்ப இதுதான் ஆன்சர், டி தான் ஆன்சர், கிளியரா. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப உங்களுக்கு கோட்டேலி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிங்க, கோட்டேலிக்கு 1.75 அப்படின்னு போட்டோம் இல்லையா. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இப்ப 100 rupees இருக்குன்னு வச்சுங்க. அப்ப முதல் குவார்டர், ரெண்டாவது குவார்டர், மூணாவது குவார்டர், நாலாவது குவார்டர். அப்போ இதில் என்ன பண்ணோம், ப்ளஸ் 1.75%, ப்ளஸ் 1.75%, ப்ளஸ் 1.75, ப்ளஸ் 1.75. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுங்க, போடுங்க போட்ட எவ்வளோ வருது, 107.185 வருதா, அப்போ நீங்கள் பாருங்க இது வந்து வேற ஒன்றும் இல்லை, இது பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், அப்போ a - p. அப்போ 107.185 100 rupees லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ 7.18, இதுதான் 100 க்கு இவ்வளோ வருது அப்படின்னா 100 க்கு இவ்வளோ வருதுங்கிறதா பர்சன்டேஜ். அப்போ என்ன ஆன்சர் வரும், இதே ஆன்சர் வரும், கிளியராக. இது ஷார்ட்கட்